வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. சென்னையில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை உடனடியாக தமிழக அரசு தீர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில நிர்வாகிகள் குழு உறுப்பினர் மற்றும் தலைவர் ரவீந்திரநாத், சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு வரலாறு காணாத அளவிற்கு நிலவிக் கொண்டு இருக்கிறது என்றும், இதற்கு காரணம் தமிழக அரசின் செயலின்மைதான் என்றும், தமிழக அரசு தண்ணீர் பிரச்சினையை திசை திருப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களில் யாகம் செய்ய சொல்கிறது என்று குற்றம் சாட்டினார். கேரள அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க தயாராக உள்ளதாக கூறிய அவர், ஆனால் தமிழக அரசு கௌரவம் பார்த்து தண்ணீர் பெறாமல் இருக்கிறது என்றும், மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மருத்துவமனைகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கிறார், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். தட்டுப்பாடு நிலவுகிறது, இதனால் பொதுமக்கள் குறிப்பாக தாய்மார்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். சென்னை பெருநகரிலும் குடிநீர் தட்டுப்பாடு வரலாறு காணாத அளவிற்கு இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது தமிழக அரசின் செயலின்மையால் ஏற்பட்டதாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் குளங்களை உரிய நேரத்தில் தூர்வாரவில்லை, மணல் கொள்ளை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய அளவிற்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தமிழக அரசு பிரச்சனையை திசைப்புகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆலயங்களில் வழிபாடு நடத்த சொல்லியும் யாகங்கள் நடத்த சொல்லியும் தமிழக அரசு உத்தரவு போடுகிறது. இது அப்பட்டமான தனது தவறை திசைப்புகின்ற குற்றச்செயலாகும். எனவே தமிழக அரசு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் இன்றைக்கு பொய்யான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் தண்ணீர் பிரச்சனை வைத்து அரசியல் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழக அரசு தான் தண்ணீர் பிரச்சனை வைத்து மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் மட்டுமல்ல மருத்துவமனைகளும் மிகப்பெரிய அளவிற்கு தண்ணீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை, பல மருத்துவமனைகளில் டெலிவரி கூட நடக்கவில்லை. அப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த மருத்துவமனையிலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்ற அப்பட்டமான பொய்யை சொல்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே தமிழக பொதுமக்களுடைய தாய்மார்களை நலன்கருதி உடனடியாக இந்த தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை போக்க வேண்டும். கேரள அரசாங்கம் ரயில் மூலமாக தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க தயாராக இருக்கிறது, ஆனால் கௌரவம் பார்த்து கொண்டு தமிழக அரசு அந்த தண்ணீரை பெறாமல் இருக்கிறது. எனவே கேரள அரசின் உதவியோடு அந்த தண்ணீரை பெற்று தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும்.